வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ப்ராப்பர்ட்டி சார். ஒரு பிளாட் ஒன்று, இது தஞ்சாவூர் மாவட்டம் வரும். தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் வல்லம் நாள் ரோடு சார், தெரியுது பார்த்திங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரும் சார் ப்ராப்பர்ட்டி. அந்த மெயின் ரோட்லேருந்து வல்லம் நாள் ரோட்லேருந்து இந்த ரோடு வந்து 1 கிலோமீட்டரு, கட்ரோடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு லேஅவுட்டு தான் இது. ரோடு நேராக வந்து வல்லம் போகிற ரோடு சார். இது இங்கேருந்து வல்லம் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பு. அந்த திருச்சி வல்லத்துலேருந்து பைபாஸு ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும் சார். இந்த பாருங்கள், தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டே உங்களுக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துலேருந்து. திருச்சி வந்து 51 கிலோமீட்டர், செங்கிப்பட்டி 15 கிலோமீட்டர் சார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சார் பிளாட். இது பழைய லேஅவுட்டு தான், பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. உங்களுக்கு கரெக்டாக தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக தான் ப்ராப்பர்ட்டிக்கு 7 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு உள்ள கட்டோடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், மொத்தம் 7.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது உள்ளே தான் சார், இது எல்லாமே லேஅவுட்டு தான் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் லேஅவுட்டு. அதுக்கப்புறம் விவசாயம்னாலும் அதுக்கப்புறம் இன்னொரு லேஅவுட்டு போட்டிருக்காங்க சார். இப்போ பார்க்க போகிறது நமக்கு 2வது லேஅவுட்டு தான். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர். இது எல்லாமே லேஅவுட்டு தான் உங்களுக்கு. ஜூம் பண்ணி ஒரு மரம் இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரத்துக்கிட்ட தான் சார் அந்த ப்ராப்பர்ட்டி. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போகணும், அங்கே தான் இடம். நான் உங்களுக்கு இங்கேருந்து டிஸ்டன்ஸ் தான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3/4 கிரவுண்டு 2 பிளாட்டாக இருக்குது சார். ஃபுல்லாமே லேஅவுட்டு தான் உங்களுக்கு. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டருமே லேஅவுட்டு தான் சார் உங்களுக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் 1800 சதுரடி 2 பிளாட்டாக இருக்குது சார். நான் பாருங்கள், இதுதான் இந்த ரோடு சார். இது உங்களுக்கு இந்த லைட் போஸ்ட் வர வரைக்கும் உங்களுக்கு லேஅவுட்டு தான். உங்களுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டரு ஃபுல்லாக லேஅவுட்டு தான். இது ஃபுல் விவசாய நிலம் தான் அதெல்லாம். இதுக்கு வந்து பாதை கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்து ரோடு தான் அது. இப்போ நான் காமிச்சேன் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து காமிச்ச இந்த லொக்கேஷன் தான் சார். இது இந்த மரம் லொக்கேஷன் தான், இந்த இடத்துல தான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து 1/2 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்லேருந்து வல்ல நாள் ரோட்லேருந்து சாயில் பாருங்கள், வல்ல நாள் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7.5 கிலோமீட்டர் அந்த சைட்டுக்கு வந்து 7.5 கிலோமீட்டர். இந்த போஸ்ட் தெரியுது பாருங்களா, அது எல்லாமே வந்து லேஅவுட். அது வரைக்கும் லேஅவுட் தான் உங்களுக்கு. உள்ளே ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் லேஅவுட் தான். இந்த மெயின் ரோடு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, ஃபுல்லாக அந்த மெயின் ரோடு தெரியுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அதான் அந்த மெயின் ரோடு. பஸ்ஸெல்லாம் போது பாருங்கள், அது எல்லாமே மெயின் ரோடு தான் உங்களுக்கு. கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் சைட்டுக்கு இது. இது எல்லாம் பஞ்சாயத்து அப்ரூவ்ட் ரோடு சார். இது அதை பாருங்கள், கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு வந்துட்டு. இதில் கட் பண்ணி விடணும், இதெல்லாம் பஞ்சாயத்து ரோடு தான் சார். இது ஏன்னா இதை இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் லேஅவுட் இருக்குது உங்களுக்கு. இடம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் சார் இந்த இடம். இதுக்கு இன்னும் தனிப்பாட்டாக எடுக்கலாம். அவங்க கூட்டுப்பாட்டால் தான் இருக்குது. 2 பிளாட்டாக இருக்குது, 1800 சதுரடி 2 பிளாட்டாக இருக்குது. நீங்கள் 1 பிளாட்டும் வாங்கிக்கலாம், இல்லை 2 பிளாட்டும் சேர்ந்து இது பண்ணிக்கலாம். ஆப்போசிட் ஒன்று வந்து வடக்கையும் தெற்கையும் இருக்குது சார் இடம் பிளாட்டு. இதுதான் சார் ஆப்போசிட் தான் சார் இந்த லேஅவுட். இது ஆமாம், இது எல்லாமே லேஅவுட் தான் சார். எல்லாமே லேஅவுட் தான் உங்களுக்கு. பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. நீங்கள் புது பஸ்ஸானது 7.5 கிலோமீட்டர் சார். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஆமாம், இதை தாண்டி உங்கள் லேஅவுட்டு சார். இது விவசாயம் நிலம் தாண்டி ஒரு அங்கே ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. இதான் சார் இடம். இதுலேருந்து இது வந்து ஆப்போசிட்டில் ரோடு. இதுலேருந்து 3வது பிளாட்டு சார் உங்களுக்கு. இது இடம் க்ளீன் பண்ணாமல் இருக்க வச்சுருக்காங்க. இதுலேருந்து 3வது பிளாட்டு உங்களுக்கு வந்து நடுவில் ரோடு, 3வது பிளாட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ப்ராப்பர்ட்டி சார். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து உள்ளே பூந்து காமிக்கிறேன், ஏன்னா கல்லெல்லாம் மறைஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் கல்லெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மறைஞ்ச எல்லாம் இதுவாகிடுச்சு. இந்த பிளாட்லேருந்து உங்களுக்கு வந்து 3வது பிளாட் இது. ஆமாம், இது வந்து நார்த் சைடு ஒன்று, சவுத் சைடு ஒன்று சார். 1800 சதுரடி 30x60 பிளாட்டு வந்து 30x60 1800 சதுரடி. ஆமாம் சார், இது ரேட் கோட் பண்ணி ரேட்டு வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் தான் சார். மொத்தத்துக்கே 7 லட்சம் ரூபா சார். சதுரடி வந்து உங்களுக்கு 390 ரூபா வரும் சார் உங்களுக்கு. அந்த ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சதுரடி வந்து உங்களுக்கு 550 மேலே சார் உங்களுக்கு. அந்த ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சதுரடி வந்து 550 ரூபா மேலே. இது வந்து உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸு. சதுரடி வந்து வெறும் வந்து 390 ரூபா தான் உங்களுக்கு சதுரடியே. டோட்டல் அமௌண்ட் வந்து 7 லட்சம் ரூபா வருது. 1800 சதுரடி
மொத்தத்துக்கே 7 லட்சரூபா. ஒரு பிளாட்டோட ரேட்டு வந்து 7 லட்சரூபா. இல்லைன்னா ஒரு ஃபியூச்சரில் வந்து நான் டெவலப் ஆகும். ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு உங்களுக்கு வந்து நியரஸ்ட் வந்து ஒரு லேஅவுட்டு போட போகிறாங்க. அதெல்லாம் போட்டாலும் ஃபியூச்சரில் வந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கம் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் லேஅவுட்டு போட்டாங்கன்னா இது பேக் சைட்லேருந்து ஃபுல்லாக லேஅவுட்டு பிளானில் இருக்காங்க. போட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு நியரஸ்ட் ஆகிடும். ஆனால் ஃபியூச்சரில் தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இடம் வந்து மொத்தத்துக்கு 7 லட்சரூபா, 3/4 கிரவுண்டு பிளாட்டு, 1800 சதுரடி, 7 லட்சரூபா. ஒரு சதுரடி ரேட்டு வந்து வெறும் 390 ரூபா சார். ஒரு சதுரடி விலை வந்து 390 ரூபா. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாருங்க, இதை தாண்டி பிளாட் இருக்குது சார் உங்களுக்கு. இதான் சார் அந்த லேஅவுட். இதுக்கு இதுக்கப்புறம்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து லேஅவுட்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதான் சார் இடம், 390 ரூபா சதுரடி, மொத்த விலை 7 லட்சரூபா. தேங்க்யூ சார்.